ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாப்கார்ன் டாக்கீஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பேர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இது 2004 ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலோட அப்டேட்ஸை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இருக்கிற கேரக்டர் அவனால மற்றவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை எப்படி சரி செய்யறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தை நீங்க ஃபுல்லா உட்காந்து பார்த்தா மட்டும்தான் இந்த படம் உங்களுக்கு புரியும். சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ஸ்ல நம்ம ஹீரோ எவனை காட்டுறாங்க. அவர் வந்து ஏதோ நோட்ல ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி இதை நீங்க படிக்கிறீங்கன்னா நான் வந்து இறந்துட்டேன், நான் பண்ண பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எப்படியாச்சும் ஆரம்ப கட்டத்தில் போய் நான் அவளை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருக்காரு. பின்னாடி வெளியே யாரோ வந்து எவன் எவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இருப்பாங்க. இந்த சீனுக்கு அடுத்து 13 வருஷம் முன்னாடி காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு பையன் அவன் நாய் கூட விளையாடிட்டு இருக்கான். இந்த சைடு அவங்க அம்மா வந்து அந்த காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, இன்னைக்காவது அப்பா வருவாரா அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்கு தெரிஞ்ச கதை தானே, அவர் வர்றது அவருக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த பையன் சொல்றான், என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாங்கெல்லாம் வராங்க, ஏன் இவர் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, அதான் நான் வரல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுக்கடுத்து அந்த பையனோட அம்மா அந்த பையனை ஸ்கூல் கிட்ட டிராப் பண்ணிட்டு கிளம்ப போவாங்க. அப்போ அவன் டீச்சர் வந்துட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. அந்த டீச்சர் அந்த பையனோட அம்மாவை கிளாஸ் ரூமுக்கு கூட்டு போயிட்டு, நேத்து பசங்களை வந்துட்டு உங்களுக்கு என்னவா ஆகணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரைய சொன்னேன், எல்லாருமே நல்லா தான் வரைஞ்சாங்க உங்க பையனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் எடுத்து காட்டுறாங்க. அந்த சார்ட்ல என்ன இருக்குதுன்னா, இந்த பையன் வந்துட்டு வேற யாரையோ ரெண்டு பேரை குத்துற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான். இதை காட்டினோடனே அவங்க அம்மா அப்படியே மெர்சல் ஆயிட்டு அந்த பையனை ஒரு லுக் விடுறாங்க. அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாங்க, இந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சது எனக்கே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் சொன்னதை அந்த டீச்சர் சொல்றாங்க. இதுக்கடுத்து அவங்க அம்மா அந்த பையனை சன்னிவேல் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட்டு போறாங்க. அந்த இடத்துல அவனுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அந்த டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, அவங்க அப்பாவோட வியாதி இவனுக்கும் வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து அந்த டாக்டர் சொல்றாரு, ரிசல்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நீங்களே எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு எதுக்கும் நீங்க அவனோட மெமரியை மானிட்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கொடுக்குறாரு. என்னன்னா, அவன் டெய்லி என்னெல்லாம் பண்றானோ அதை ஒரு டைரியில எழுத வச்சு அவனை பழக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பையன் அவங்க வீட்டுல ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு நடந்தது ஃபுல்லா எழுதிட்டு இருப்பான். எழுதிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவங்களோட பேக் எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது அவன் கையில கத்தியை வச்சு நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்து ஷாக் ஆகுற அவங்க அம்மா அவன் பேரை வந்துட்டு 2-3 வாட்டி இவன் 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 அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது தப்புன அவனுக்கு நினைவு வந்துட்டு, நான் இதை எப்படி எத்தனை எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் ரிப்ளை பண்றான். இதுக்கடுத்து இவனோட அம்மா அவனை அவனோட ஃப்ரெண்டு வீட்டுல விட்டு போறாங்க. அந்த இடத்துல ஜார்ஜ்னு ஒருத்தர் இருப்பான், அந்த ஃப்ரெண்டோட அப்பா. அவன் வந்துட்டு இவனை பார்த்து, நம்ம ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வீட்டுல கூட்டு போறான். கூட்டு போட்டு இவனை நியூட் ஆகிட்டு அவனோட பொண்ணையும் நியூட் ஆகிட்டு நிக்க வைக்கிறான். அப்போ நம்ம இவன் திடீர்னு நினைவு திரும்பின மாதிரி, எனக்கு என்னாச்சு, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறான் ஜார்ஜ் கிட்ட. அதுக்கு அடுத்து பக்கத்துல இருக்க அவங்க ஃப்ரெண்டு கீழி கிட்டயும், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறான். தூரத்துல இருந்து கீழியோட அண்ணன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு ஒரு பொம்மையோட தலையை திருப்பிட்டு இவனை பார்த்து முறைச்சிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல இவனோட அம்மா அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, டெஸ்ட்ல நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அந்த டாக்டரும் சொல்றான், ஆமா இவனுக்கு நெகட்டிவ் வந்துச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவங்க அம்மா கேட்கிறாங்க, அப்போ ஏன் இவன் இப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றான், இல்ல அவனுக்கு எதனா ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க அம்மா 7 வயசு பையனுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த டாக்டர் சொல்றான், மேபி அவங்க அப்பாவை பார்த்து அவனுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால அவங்க அப்பாவை கூட்டு போய் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மறுநாள் உன்னை வந்து உங்க அப்பா கிட்ட கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட சொல்லும் போது, அந்த டைரியில அவன் என்ன எழுதுறானா, இந்த மாதிரி எங்க அப்பாவை பார்க்க போறேன் April 15 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணிட்டு, எங்க அப்பா பேர் ஜேசன், அவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அவன் எழுதிட்டு இருக்கான். இதுக்கடுத்து இவனோட அப்பாவை அந்த டாக்டருக்கு ஆப்போசிட்டா உட்கார வைக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கான், நல்லா தான் போயிட்டு இருக்கும், திடீர்னு அவங்க அப்பா அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சி அவனை கொல்ல பாக்குறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் உள்ள வந்து அவங்க அப்பாவை சம்மடி அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அந்த ஸ்பாட்லயே அவங்க அப்பா செத்து போயிடுறாரு. அடுத்த சீன்லயே அவருக்கு ஃபினரல் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கடுத்து சரியா 6 வருஷம் கழிச்சு இவன் ஒரு ரூம்ல தம் வச்சிட்டு இருக்கான். அவன் கூட அவன் ஃப்ரெண்டு கீழியும் அவளோட அண்ணன் டாமி அப்புறம் அவங்க காமன் ஃப்ரெண்ட் லெனியும் இருக்காங்க. இதுக்கடுத்த சீன்ல அவங்க 4 பேரும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அந்த வீட்டோட போஸ்ட் பாக்ஸ் எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட அந்த வீடோட மினியேச்சர் மாதிரியே இருக்கும் அந்த போஸ்ட் பாக்ஸ். சோ வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு நாட்டு வெடி மாதிரி ஒன்னு அப்படியே பத்த வச்சு அந்த போஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டு அது வெடிக்கிறத வேடிக்கை பார்த்து தூரத்துல போய் நிக்கிறாங்க. நிக்கும் போது அந்த வீட்டோட மினியேச்சர் போஸ்ட் பாக்ஸ் ஒரு ஜூம் ஷாட் காட்டுறாங்க. அதுக்கடுத்து அந்த பசங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, பதறி வச்சு பின்னாடி இருக்கிற காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடும் போது லெனி கொஞ்சம் குண்டாவே இருப்பான், அதனால கீழே விழுந்துருவான் ஓட முடியாம. அவனை தூக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு லெனி அவங்க அம்மாவும் ஆம்புலன்ஸா வருது. ஆம்புலன்ஸ்ல வந்து லெனிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. லெனி அவங்க அம்மா இவங்க 3 பேரையும் பார்த்து பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. இதுக்கடுத்து அந்த சம்பவ இடத்துக்கு இவன் அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி டாமி கிட்ட கேக்குறாங்க. அவன் சொல்றான், இல்ல நாங்க சும்மா நின்றுட்டு தான் இருந்தோம், திடீர்னு நம்ம கீழே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கடுத்து நான் உண்மையை கேட்டேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ வந்துட்டு இவன் சொல்றான், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கடுத்து சில இவன் அன்னைக்கு நடந்ததெல்லாம் அவன் டைரியில எழுதிட்டு இருப்பான் ஒரு ஸ்டோர் ரூம்ல உட்காந்து. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை பார்த்து அவன் ஏதோ படிக்கிறான். அதை படிச்சு அப்படியே மிரண்டு நிக்கிறான். அதுக்குள்ள என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு இருக்கிற அதே வியாதி தான் அவங்க தாத்தாக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல போட்டிருக்குது. இதுக்கடுத்த சீன்ல அந்த டாக்டர் இவனை ஒரு சோஃபால படுக்க வச்சு
இப்போ மைண்ட் வந்து ஒரு மூவி மாதிரி அதை ஃபார்வர்டும் பண்ண முடியும் பேக்வர்டும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ சொல்லு உனக்கு என்ன நடந்துச்சு அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்போ வந்துட்டு அவன் சொல்றான் இல்ல நாங்க அந்த வெடி வச்சோம் அதுக்கடுத்து கீழே வந்து அந்த சவுண்ட் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட காதை மட்டும் என் கையை வச்சு மூடி இருந்தேன் அது போறதா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை கேட்க கேட்க அவனுக்கு உடம்பெல்லாம் அப்படின்னு நடுங்க ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து அவன் சொல்றான் அந்த இடத்துல ஏதோ ஒரு கார் வந்து நின்னுச்சு அப்படின்ற மாதிரி. இதுக்கடுத்து அந்த டாக்டர் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1 2 5 6 9 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் என்றாரு. எண்ணிட்டு இப்போ நீ கண்ணை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனை வந்து திரும்ப நினைவுக்கு கூட்டு வராங்க. இதுக்கடுத்து அவன் எலும்புறான். எலும்பிட்டு அவங்க அம்மாவை பார்த்து நான் எதனா சொன்னேனா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இதுக்கடுத்த சீன்ல கெல்லி டாமி இவன் மூணு பேருமே வந்து படத்துக்கு போறாங்க. படத்துக்கு போகும்போது கெல்லி ரொம்பவே டிப்ரெஸ்டா இருப்பாங்க. அதை பார்த்து டாமி சொல்றான் நீ இப்படி எல்லாம் மூஞ்ச வச்சிருந்தா அவன் மூஞ்ச பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அது இவன் சொல்றான் என்னதான் நடந்துச்சு சொல்லுங்கடா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க பேசிட்டே இருக்கும்போது முன்னாடி ஒருத்தன் டேய் மூடிட்டு படத்தை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு இவனுக்கு சொல்றாங்க டேய் நீ மூடிட்டுற அப்படின்ற மாதிரி. இதுக்கடுத்து இன்டர்வெல் வருது படத்துல. இன்டர்வெல்க்கு வெளில வரும்போது நம்ம இவனும் கீழியும் இதை பத்தி உருக்கமா பேசிட்டு இருப்பாங்க. பேசும்போது அப்படியே கொஞ்சம் கிஸ் அடிக்கிற மாதிரி கிட்ட வராங்க. இந்த டைமுக்கு வந்துட்டு டாமி என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். கேட்கும்போது பின்னாடில இருந்து உள்ள முறைச்சாலும் அவன் வந்துட்டு இவனை தள்ளி விட்டு அடிச்சு சிரிச்சு கலாய்க்கிறானுங்க. கலாய்ச்சவனை காண்டான நம்ம டாமி அங்க இருக்கிற ஒரு ராடை எடுத்து அந்த சிரிச்சு கலாய்ச்சவனை சம்மடி அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அந்த செக்யூரிட்டி வந்து டாமியை கூட்டிட்டு போயிறாங்க. இதுக்கடுத்து இவன் அவங்க அம்மா நம்ம இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடைசி அவங்க ஃப்ரெண்டு லெனியா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழிய கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு அவங்க விண்டோல இருந்து லெனி லெனி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ லெனி வந்துட்டு டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அவன் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியே வரான். இதுக்கடுத்து இவங்க மூணு பேருமே ஒரு கார் ஷெட் மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு போறாங்க. போகும்போது அந்த இடத்துல டாமி இவனோட நாயை ஒரு கூனி பையில வச்சு அப்படியே எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவன் போயிட்டு என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறான். கேட்கும்போது என் தங்கச்சியை கிஸ் பண்ண வந்தல அதுக்குதான் உன் நாயை வந்து நான் உயிரோட எரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சம்மடி அடிக்கிறான். அடிக்கும்போது அவன் தங்கச்சி வருது வந்து இவனை தடுக்குது. தடுக்கும்போது அவன் தங்கச்சி ரெண்டு போடு போட்டு திரும்ப அந்த நாயை எரிச்சிடறான். இதுக்கடுத்து அந்த நாய் ரண கொடூரமா எரிஞ்சிட்டு இருக்கும். எரியும் போது அவன் கிளம்பி போயிடுவான். போன உடனே இவங்க மூணு பேரும் உட்காந்துட்டு அந்த இடத்துல கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கடுத்த சீன்ல நம்ம இவன் வந்து ஊரை விட்டு கிளம்பத்தை ரெடி ஆயிட்டு அந்த வேன்ல ஏறுறான். ஏறும்போது கீழி ரொம்ப லேட்டாவே வராங்க. வரத்துக்குள்ளேயே இந்த வேன் எடுத்துருவாங்க. அப்போ நம்ம இவன் வந்து ஒரு பேப்பர்ல ஐ வில் கம் பேக் ஃபார் யூ அப்படின்னு எழுதி அந்த கீழிக்கு காட்டுறான். இதுக்கடுத்து 7 வருஷம் கழிச்சு கதை போகுது. அப்போ வந்து நம்ம இவன் கொஞ்சம் பெரிய பையனாவே இருப்பான். அவன் காலேஜுக்கெல்லாம் போயிட்டு இருப்பான். காலேஜை முடிச்சுட்டு அவன் ஹாஸ்டலுக்கு வரான். ஹாஸ்டல்ல வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு குண்டா ஒருத்தன் இருப்பான். அவன் வந்துட்டு இவனை கூப்பிட்டு வாடா பப்புக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க அங்க பப்புக்கு போயிட்டு ஸ்னூக்கர் கேம் எல்லாம் விளாடுறாங்க. விளையாடிட்டு இவன் வந்து அந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிக்கிறான். பிடிச்சி அந்த பொண்ணை வந்து அவனோட ரூமுக்கு கூட்டு போறான். ரூமுக்கு கூட்டு போன உடனே அந்த பொண்ணு வந்துட்டு இவனோட டைரி பார்த்து இது என்னது அப்படின்ற மாதிரி கேக்குது. அவன் சொல்றான் இது வந்து என்னோட டைரி நான் சின்ன வயசுல இருந்து அதாவது 7 வயசுல இருந்து இந்த டைரி நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்படியா அப்படி என்ன எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குது. அதுக்கு வந்துட்டு அவன் சும்மா எதனா படிச்சு காட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லுது. அதுக்கு அவன் வந்துட்டு அந்த டாமி வந்துட்டு அவனோட நாயை எரிச்சிருப்பான்ல அந்த சீக்வன்ஸை படிக்கிறான். படிச்சு முடிச்ச உடனே அவன் திடீர்னு ஒரு கனவுல இருந்து எழுந்திருக்கிறான். எழுந்திரிச்சு அவன் பழைய ஊர் இருந்துச்சுல அந்த ஊருக்கு கிளம்பி கார்ல போறான். இதுக்கடுத்து அவன் ஊர்ல இருந்து கிளம்பி லெனி அவங்க வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு லெனி கிட்ட பேசும்போது லெனி அவனை மதிக்காம அப்படியே போயிடுவான். போனதுக்கு அப்புறம் லெனி அவங்க அம்மா சொல்றாங்க டே அவன் ஃப்ரெண்டு வந்திருக்காண்டா அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அப்போ கூட அவன் மதிக்க மாட்டான். அதுக்கடுத்து அவங்க அம்மா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வந்துட்டு அன்னைக்கு என் நாயை எரிக்கும் போது என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் லெனி கிட்ட கேட்கிறான். அதுக்கு லெனி வந்து அன்னைக்கு டாமி எப்படி பேசினாலும் அதே மாதிரி பேசுறான். இந்த மாதிரி அந்த நாயை நீ விடலைன்னா உங்க அம்மா அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாமி சொன்னதான் லெனின் வந்து அவனோட வாய்ஸை டாமி வாய்ஸா மாத்தி சொல்றான். சொல்லிட்டு அந்த இடத்துல டாமி வந்து அவன் அடிச்சிருப்பான். அதே மாதிரி இந்த இடத்துல இவன் அடிச்சு காட்டுறான். இப்படி பண்ண உடனே இவன் பயந்துட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிடுறான். இதுக்கடுத்து இவன் அவன் ரூமுக்கு போறான். ரூமுக்கு வந்துட்டு அந்த டைரியை படிக்கிறான். அதுல என்ன சீக்வன்ஸ் படிக்கிறான்னா அந்த வெடிகுண்டு வைப்பாங்கல்ல நாட்டு வெடிகுண்டு அந்த சீக்வன்ஸ் படிக்கிறான். அதை படிக்கும்போது அவனுக்கு வைப்ரேஷன் ஆயிட்டு அந்த சின்ன வயசு நினைவுக்கே போயிடுறான். அப்போ வந்துட்டு அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா அவங்க வந்துட்டு அந்த வெடிகுண்டை அந்த போஸ்ட் பாக்ஸ்ல வச்சு அவங்க தூரத்துலயும் வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த வீட்டு ஓனர் ஒரு கை குழந்தையோட வீட்டுக்குள்ள போற மாதிரியே வந்துட்டு அந்த மினியேச்சர் போஸ்ட் பாக்ஸ் கிட்ட வராங்க. வந்த உடனே அந்த சின்ன குழந்தை வந்துட்டு அந்த போஸ்ட் பாக்ஸை வந்து ஓபன் பண்ணுது. ஓபன் பண்ண உடனே அந்த நாட்டு வெடிகுண்டு அப்படியே வெடிக்குது. வெடிச்ச உடனே அவனுங்க மிரண்டு போய் ஓடுறானுங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த லெனி மட்டும் அப்படியே உறைஞ்சு போய் நின்று பார்த்துட்டு இருப்பான். அவனை வந்து கத்து கத்துன்னு கத்தி அவன் ஒரு கட்டத்துல அவனை இழுத்துட்டு ஓடிடுவாங்க. இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கும். அது வந்துட்டு அவனுக்கு அந்த நினைவுல அப்படியே ஞாபகம் வருது. இதுக்கடுத்து அவன் வந்து அப்படியே அந்த பெட்ல இருந்து ஏஞ்சிக்கிற மாதிரி ஒரு ஷாட் காட்டுறாங்க. இந்த சீன் கடுத்து இவனும் அவங்க அம்மாவும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இவன் கேட்கிறான் இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்துட்டு அந்த நோய் இருக்கும்போது எப்பயாச்சும் ஞாபகம் வந்தது சிலது உங்ககிட்ட சொல்லியிருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கு வந்துட்டு அவங்க அம்மா சொல்றாங்க இல்ல நிறைய சொல்லல ஆனா ஏதோ ஒன்னு ரெண்டு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இதுக்கு அடுத்து ஹோட்டலுக்கு வெளியே வராங்க. அந்த இடத்துல ஒரு கிளவி இருக்கும். அந்த கிளவி கிட்ட போயிட்டு கைரேகை ஜோசியம் பாக்குறாங்க. அப்போ வந்துட்டு அந்த கிளவி இவனோட கையை பார்த்து உனக்கு வந்து சோல் ரேகையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்டு காண்டான அவங்க அம்மா பயங்கரமா விருப்பாயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு தம்மை தச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இதெல்லாம் நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க இல்ல இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு குழந்தைய கருவிலேயே இழந்துட்டேன் ஒரு வழியா எப்படியும் நீ பிறந்த அப்படின்ற
மாதிரி சொல்கிறாங்க. இந்த சீன் அப்படியே முடியுது. இதுக்கடுத்து திரும்ப அவன் ரூமுக்கு போயிட்டு அந்த டைரியை படிப்பான். டைரியை படிக்கும் போது திடீர்னு கீழே பார்க்கறது அந்த ஊருக்கு போகிறான். போயிட்டு கீழே பார்க்கும்போது கீழே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அந்த இடத்துல அப்பாவியாக திட்டெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அவன் வெளியே வரான். வெளியே வந்தவனே இவனை கீழி பார்க்குறா. பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ இவன் கீழி கிட்டே போயிட்டு எப்படி இருக்க, உங்கள் வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க, உங்கள் அண்ணன் டாமி எப்படி இருக்கான் அப்படிலாம் கேட்குறான். கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அன்னைக்கு உங்கள் அப்பா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை உள்ள கூட்டு போனார்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி அவன் கீழி கிட்டே கேட்குறான். இதை கேட்டவொடனே கீழி காண்டாயிட்டு, நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ ஒரு வழியாக வந்தேன்னு சந்தோஷப்பட்டான், நீ எனக்காக வரல, எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காண்டாயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதுக்கு அடுத்த நாள் டாமி இவனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு, டே என் தங்கச்சியை பார்த்து என்னடா சொன்னேன், அவன் வந்து சூசைட் பண்ணி செத்து போயிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டு இவன் மறந்து போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் கீழியோட ஃபியூனரலுக்கு போய் தூரத்துலேயும் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பான். அதுக்கடுத்து எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இவன் கிட்டே போயிட்டு ஒரு ஃப்ளாரும் அந்த எழுதி இருப்பான்ல ஐ வில் கம் பேக் ஃபார் யூ அந்த போஸ்டரும் அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறான். இதுக்கடுத்து அவன் ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டு எனக்கு நடக்கிறதெல்லாம் உண்மைனா, எங்கள் அப்பாவுக்கு நடந்ததும் உண்மை தான், அவர் பைத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிறான் அவனுக்குள்ளேயே. அதுக்கடுத்து வந்துட்டு என்னால் காயப்பட்டவங்க வந்து என்னாலேயே வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு அவன் எழுதி வச்சிருந்தான் டைரி எடுக்கிறான். டைரி எடுத்துட்டு கீழே அவங்க அப்பா படம் எடுக்கலான்னு சொன்னால அந்த சீக்வன்ஸை படிக்கிறான். படிக்கும்போது அவன் வந்துட்டு அந்த சீக்வன்ஸுக்குள்ளேயே போயிடுறான். போயிட்டு அவனுக்கு நினைவில் வந்துட்டு என்ன வருதுன்னா, இந்த மாதிரி கீழே அவங்க அப்பா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் நியூட் ஆகிட்டு உங்களுக்கு ரெண்டு பேரும் இப்போ ஃபர்ஸ்ட் நைட் சீன் மாதிரி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு காதை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக அவங்க அப்பனை பார்த்து திட்டுவான். திட்டிட்டு மவனை இந்த மாதிரிலாம் இன்னொரு வாட்டி பண்ண சம்மடி அவங்க மூஞ்சி புகரெல்லாம் பேந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை மிரட்டுவான். மிரட்டிட்டு கீழே காதை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு ஏதோ சம்திங் சொல்லுவான். சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை பார்த்து, இனிமேல் என் மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்லும். இதுக்கடுத்து அவன் அவன் பெட்லேருந்து ஏந்து பார்க்குறான். ஏந்து பார்க்கும்போது பக்கத்தில் கீழே படுத்துருப்பான். ஆனால் என்ன கொடுமைனா, இவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே இவனை ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த காலேஜில் வந்துட்டு இவனுக்கு எனிமையாக இருப்பான்லாம், இவன் சண்டை போட்டிருப்பான், அவன்லாம் வந்துட்டு இவன்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க. அப்போ ஒருத்தன் வந்து இவங்ககிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி உன் கார் யாரோ அடித்து உடைக்கிறாங்க, நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி. அப்படி இவன் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல டாமி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு நாய் சங்கிலியும் அங்கே வச்சிருக்காங்க. அதனால் வந்துட்டு அவனுக்கு புரியுது, இந்த மாதிரி வந்துட்டு என் நாயை கொண்ட உன்னோட அண்ணன் டாமி தான் வந்துட்டு இப்போ வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்கான் காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கடுத்து வந்துட்டு கீழி சொல்லுது, நீ ஏன் அவங்ககிட்ட சண்டைக்கு போகிற, அடிக்கடிக்கு அவனை ஏன் அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். கேட்கும்போது அவன் சொல்கிறான், உனக்கு மறந்து போச்சா, அவன் வந்து என்னோட நாயை கொண்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கடுத்து அந்த பொண்ணு சொல்லுது, அந்த டைமில் அவன் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தான், ஆனால் வந்து அவன் ரொம்ப கெட்டவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கடுத்து ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. போகும்போது அவங்க அண்ணன் டாமி எதிரில் வரான். வந்துட்டு நம்ம இவன் கிட்டே சொல்கிறான், இந்த மாதிரி உனக்கு எல்லாமே லைஃப்பில் நல்லா அமைஞ்சிச்சு, என் தங்கச்சேன்னு உசார் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஒழுங்காக நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு காண்டில் அவன் மேலே சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போகும்போது இந்த பக்கம் கீழி ஒரு பூத்துக்குள்ளே போயிட்டு போலீஸுக்கு கால் பண்ணிட்டு இருப்பான். சைமல்டேஸ் இவனுங்களை சண்டை போட்டுனே இருப்பாங்க. அப்போ இவன் அவங்ககிட்ட ஸ்ப்ரே எடுத்து டாமி மேலே ஸ்ப்ரே பண்ணுறான். அப்போ வந்துட்டு அவன் கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே டாமி எடுத்துகிட்டு வந்த ராடை எடுத்து இவன் அவனை அடிக்கிறான். அடித்தவொடனே அவன் ஸ்பாட்லேயே செத்து போயிடுறான். அதுக்கடுத்து டாமியோட தங்கச்சி கீழே அந்த பூத்துலேருந்து வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க அண்ணன் செத்து கிடந்திருப்பான். இதை பார்த்து, ஏன்டா நீ இப்பெல்லாம் பண்ணுற, ஏன் இவ்வளோ கொடூரமானவனாக மாறிட்ட, ஏன் அவனை கொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதுக்கடுத்து அந்த இடத்துக்கு வர போலீஸ் நம்ம இவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் வந்துட்டு அவன் இருக்கிற செல்லில் வந்துட்டு வேற ஒருத்தர் இருப்பான், வந்துட்டு இங்கெல்லாம் நீ தங்கக்கூடாது, வேற இடத்துக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி அவனுக்கு சண்டைக்கு வலிச்சுன்னே இருப்பானுங்க. அதை தாண்டி அவன் வந்து அந்த இடத்துல தங்கிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல வேற சில கேங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேங்ஸ் எல்லாம் வந்துட்டு இவனை சும்மா சும்மா முறைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்ககிட்ட இருக்கிற ஃபுட்டெல்லாம் வாங்கிக்கோ, அவனை வந்து சும்மா சும்மா கலைச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க அம்மா அவனை பார்க்க வராங்க. அப்படி வரும்போது இந்த மாதிரி எனக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. பெயில் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே, அது கிடைக்கிறப்போ கிடைக்கட்டும், எனக்கு என்னோட டைரியாவது எத்தனை வந்து கொடுங்க, நான் அதையாவது படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அதுக்கு வந்துட்டு அவங்க அம்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைரி எத்தனை வந்து கொடுக்குறாங்க. அந்த டைரியை வந்துட்டு அந்த பிரிசனுக்குள்ள கேங் இருக்கும்ல அவங்க வந்து பிடிங்கிறாங்க. பிடுங்கும்போது இவனும் இழுக்கிறான். இழுக்கும்போது இவங்ககிட்ட பாதி பேப்பர் மட்டும் கையோட வந்துடும். அந்த டைரி அவனுங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. இதுக்கடுத்து இவன் அவனோட செல் பார்ட்னர் இருப்பான்ல, அவன் வந்து கொஞ்சம் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் கடவுள்கிட்ட பேசுவேன், நீ ஹெல்ப் பண்ணனா நானும் உன்னை பேச வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டுட்டு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ வந்துட்டு இவன் அவங்ககிட்ட இருக்கிற பேப்பரில் வந்துட்டு ஒரு பேப்பரை படிப்பான். படிக்கும்போது அவன் ஸ்கூல் டைமில் அந்த டிராயிங் போடுவான்ல அந்த சீனுக்கு போயிடுவான். அந்த இடத்துல ரெண்டு பில் குத்துற மாதிரி அந்த கம்பி இருக்கும்ல அது இருக்கும். அப்போ வந்துட்டு அவனோட டீச்சரை டீச்சர் அப்படின்னு கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு ரெண்டு கையை எத்தனை போய் அந்த பில் குத்துற அந்த கம்பியில் சொருகி விட்டுருவான். சொருகுன உடனே அவன் ப்ரெசென்ட்ல இருக்கிற பெரியவனாக இருப்பான்ல அந்த டைமுக்கு வந்துட்டு அவனுக்கு கையில் தழும்பு வந்துடும். அதை பார்த்த உடனே அந்த செல் பார்ட்னர் மறந்துடுவான். மறந்து போயிட்டு சரி ஓகே நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். இதுக்கு அடுத்து நம்ம இவன் வந்துட்டு அவங்க எதிர்காங்க இருக்கல அவங்க கிட்ட போயிட்டு உங்களை பாய்ச்சிட்டு என்னால் இருக்க முடியாது, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். கேட்கும்போது அவனுக்கு சொல்லுவானுங்க, நீ முட்டி போட்டு எங்களுக்கு ப்ளோஜாப் பண்ணு அது மாதிரி சொல்லுவானுங்க. அப்போ வந்துட்டு அந்த செல்லுக்குள்ளே ரெண்டு பேர் தான் இருப்பானுங்க, மற்றவங்கலாம் வெளில இருப்பானுங்க. ஸோ வந்துட்டு இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போடுவான். முட்டி போட்டு ப்ளோஜாப் பண்ணுற மாதிரியே கிட்ட போயிட்டு டப்புன்னு ஒருத்தனை மட்டும் அந்த கம்பி ஒன்று வச்சிருப்பான். அந்த கம்பி வச்சு அவன் பிறப்புறுப்புலேயே குத்திடறான். இன்னொருத்தன் அவனை வயிற்றுல குத்துறான். பின்னாடி அவன் செல் பார்ட்னர் ஒருத்தன் இருப்பான்ல அவன் டப்புன்னு உள்ள வந்துட்டு அந்த செல்லை வந்து அப்படியே கேட்டை வந்து உள்ள வேற யாரும் வர முடியாமல் க்ளோஸ் பண்ணிடறான். க்ளோஸ் பண்ண உடனே அவனுக்கு ரெண்டு பேரும் கீழே விழுந்து கிடக்கிறானுங்க. இதுக்கடுத்து எவன் அந்த செல்லில் அவனோட டைரி
டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். அப்படி படிக்கும் போது அவனோட நினைவு எங்க போகுதுன்னா, டாமி அவனோட நாயை கொல்லுவான்ல அந்த சீனுக்கு போது, அந்த இடத்துல கீழியும் இவனும் லெனியும் மூணு பேரும் அந்த பழைய கார் ஷெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது இவன் சொல்றான், இந்த மாதிரி நீ அந்த குழந்தைக்கு செஞ்ச தப்பு தானே அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்துட்டு நம்ம லெனி சொல்றான், ஆமா அப்படின்ற மாதிரி. சோ வந்துட்டு நீ உன்னோட தப்பை வந்து சரி பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, நீ வந்துட்டு என்ன பண்றனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றான். அதுக்கு அடுத்து வந்துட்டு கீழியும் இவனும் வந்துட்டு டாமி கால் முன்னாடி விழுந்து கிடக்குற மாதிரி காட்டுறாங்க, மூஞ்செல்லாம் சதஞ்சு. அப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு டாமி கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நீ நல்லவன் தான், என் நாயை கொல்லாத தயவு செஞ்சு பிளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சிரான். கெஞ்சும் போது சரி அவனும் நல்லவனா மாறிட்டு அந்த நாயை விடுறான். விட்ட உடனே பின்னாடியில இருந்து லெனி டாமியை வந்து அப்படியே குத்திடறான். குத்தின உடனே டாமி அந்த சம்பவ இடத்துல செத்து போயிடறான். அவன் செத்து போன உடனே கீழே எழுந்து பார்த்து அவங்க அண்ணன் போனத்துக்கு முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து அவன் அப்படியே நினைவுல இருந்து வெளியே வரான். அந்த இடத்துல இருந்து அவன் அந்த செல்லுக்கு போகாம அவன் ரூமுக்குள்ள வந்துடுறான். எழுந்த உடனே இவனே ஷாக் ஆகி பாக்குறான், என்ன நான் செல்லுல தானே இருந்தேன், இப்போ எப்படி நான் என்னோட ரூமுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி. அப்படி பார்க்கும்போது அவனுக்கு வந்து அவன் பண்ண விஷயம் எல்லாம் பிளாஷ் ஆகுது. எப்படின்னா அவன் வந்து டாமியை கொண்டது, கெளி கூட சுத்தினது, அவன் போலீஸ்ல மாட்டினது, அப்புறம் அந்த செல்லுக்குள்ள இருந்தது, இதெல்லாம் பிளாஷ் ஆகுது. பிளாஷ் ஆகணும்னா அப்படியே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுறான். விழும்போது அவன் மூக்குல இருந்து ரத்தம் வருது. இதுக்கு அடுத்து அவனோட ஃப்ரெண்டு வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி பாக்குறான். அந்த குண்டை இருப்பாள் அவன் தான். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல சேர்க்கிறாங்க. சேர்த்த உடனே அந்த பழைய டாக்டர் ஒருத்தர் இருப்பாள், அவரும் அந்த இவனோட அம்மாவும் இவனும் மூணு பேரும் இருக்காங்க. இதுக்கு அடுத்து இவன் அந்த டாக்டர் கிட்ட கேட்கிறான், இதே மாதிரிதான் எங்க அப்பாக்கும் ஆச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து அந்த டாக்டர் சொல்றாரு, அப்பெல்லாம் ஸ்கேனிங் எல்லாம் இல்ல, இப்போதான் இதெல்லாம் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்து அவங்க அம்மா கேக்குறாங்க, இப்போ என்னதான் ஆச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து அந்த டாக்டர் சொல்றாங்க, இவனோட பிரெயின்ல செரிபிரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அது வந்து பிரெயின்ல வந்து மெமரி ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணும். அவனோட மெமரி எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு ஒரே வாட்டி எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. கேட்டவன அவங்க அம்மா மறந்து போறாங்க. ஆனா நம்ம இவன் மட்டும் கேஷுவலா அது வந்து பெருசா எடுத்துக்காம அப்படியே வெளில போறான். வெளில போட்டு பார்க்கும்போது பக்கத்து ரூம்ல லெனியை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்ல கை கால எல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு லெனி இவனை பார்த்து, இதெல்லாம் உன்னாலதான், நீ வந்துட்டு அன்னைக்கு என்ன தூண்டி விட்டு அந்த தப்ப பண்ண விடாம இருந்தா நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கடுத்து அவன் ஒரு மரத்து கீழே உட்காந்து அவனோட டைரியை திரும்ப படிக்கிறான். படிக்கும் போது இப்போ எங்க போறானா, அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க அப்பாவை பார்ப்பான்ல அந்த சீனுக்கு போயிடும். அந்த இடத்துல அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குறோம்னா அவங்க லைஃப்ல வந்து நம்ம கியூரம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது வந்து அவங்க அப்பா சொல்றாரு, அப்படிலாம் பண்றதுக்கு நீனா கடவுளா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கேட்டுட்டு அவங்க அப்பா யோசிக்கிறாரு, இவனெல்லாம் விட்டு வச்சா எப்படி அவங்க அம்மாவை கொண்டுருவான், அதனால நம்மளே இவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு இருப்பாரு. அப்படி நெரிக்கும் போது அவனோட நினைவு வந்துட்டு அந்த மரத்து கீழே உட்காந்து படிச்சு நின்றால அந்த இடத்துக்கே வந்துருது. அங்க அவன் எப்படி ஏஞ்சிக்கிறானா, அவங்க அப்பா வந்து அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கும் போது அவன் வந்து அவங்க அப்பா கையை இழுத்து தடுப்பான்ல அதே பொசிஷன்ல ஏஞ்சிக்கிறான். இதுக்கு அடுத்து அவன் மரத்துக்கிட்ட இருந்து எழுந்துக்கிறான். எழுந்துட்டு கீழே ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்வாங்கல்ல அந்த இடத்துக்கு போறான். போயிட்டு அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிடும்போது ஒரு வெயிட்ரஸ் வராங்க. அவங்க கிட்ட கீழே எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அந்த வெயிட்ரஸ் சொல்றாங்க, கீழியா யார் அது, இங்கெல்லாம் யாரும் வேலை செய்யல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்து இவன் அந்த கீழியோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா கீழே இருக்க மாட்டாங்க. கீழே எங்க, கீழே எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஜார்ஜோட சட்டையை பிடிச்சே கேட்கிறான். அது வந்து ஜார்ஜ் ஒரு அட்ரஸ் கொடுத்து இங்க போய் பாரு கீழே இருப்பா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இவனும் அந்த அட்ரஸுக்கு போய் பாக்குறான். போய் பார்த்த உடனே அந்த டோரை தட்டுறான். தட்டின உடனே அந்த பொண்ணு வருது. வந்த உடனே அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ப்ராஸ்டியூட்டா மாறி இருக்குது. அப்போ வந்து இவன் சொல்றான், அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி. அது வந்து அந்த பொண்ணு சொல்லுது, எவ்வளவு காசு தருவேன், நான் வந்து என்னோட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லுது. அதுக்கடுத்து இவன் காசு கொடுக்குறான். கொடுத்துட்டு அந்த பொண்ணு ஒரு காஃபி ஷாப்பு கூட்டு போயிட்டு பேசிட்டு இருக்கான். அப்படி பேசும்போது உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இந்த நிலைமைக்கு வந்துட்ட அப்படின்னு மாதிரி கீழே பார்த்து அவன் கேட்கிறான். கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, ஆமா எல்லாமே உன்னாலதான், நீ வந்து என்னோட ஃபேமிலியை ரூயின் பண்ணிட்ட, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, நீ வந்துட்டு எனக்காக வரேன்னு சொன்ன ஆனா நீ வரல, அதே மாதிரி லெனியோட வாழ்க்கையும் நீ தான் கெடுத்த அப்படின்னு மட்டும் சொல்லுது. இதுக்கு அடுத்து அந்த சின்ன குழந்தைய கூட உன்னால காப்பாற்ற முடியல, அதனால தான் நான் இந்த சுச்சுவேஷன் வந்தேன், எங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு மாதிரி அவன் சொல்றான். இதுக்கு அடுத்து அவன் ரூமுக்கு போறான். ரூமுக்கு போயிட்டு அவனோட டைரியை படிக்கிறான். அதுல என்ன படிக்கிறான்னா அந்த குழந்தை இருக்கும்ல அந்த சீன் படிக்கிறான். படிக்கும்போது அந்த சீனுக்குள்ள போயிடுவான். போயிட்டு அந்த குழந்தை வரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பாக்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையா அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க. இதுக்கு சைமல்டேனியஸா டாமி ஓடி போய் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தள்ளி விட்டு காப்பாத்துறான். அப்போ வந்துட்டு அந்த டைமுக்கு பாம்பு வெடிக்குது. அந்த இடத்துல இவன் படுத்துட்டு இருப்பான். பக்கத்திலேயே ஒரு பெட்ஷீட்ல லெனி ஒரு பொண்ணு கூட படுத்துட்டு இருப்பான். அந்த சவுண்ட் கேட்டு இவன் எந்திருப்பான். எந்திரிச்சு பார்க்கும்போது லெனி சொல்றான், சாரி உன்னை எழுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவன் கை இருக்காது, அவன் கை போயிட்டு இருக்கும். அப்பதான் அவன் யோசிப்பான், அந்த பாம்பு பிளாஸ்ட் நடந்தப்போ அவன் கை போயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து அவன் கையை டாக்டர் எடுத்தது. அதுக்கடுத்து அவன் சின்ன சின்ன விஷயம்லாம் பிளாஷ் ஆகுது. அதுக்கடுத்து வந்துட்டு அவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தது அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெட்ஷீட்ல ஒரு பொண்ணு இருதுன்னு சொன்ன லெனி கூட அந்த பொண்ணு ஏந்துக்குது. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் கீழி தான். அதை பார்த்து அவன் மறந்து போறான், ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த சீன்ல கீழியும் லெனியும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பழைய விஷயம்லாம் நினைக்கும் போது அவனுக்கு அப்படியே மூக்குல ரத்தம் வருது. ரத்தம் வந்தவொடனே அவன் மயக்க போட்டு விழுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கீழியும் லெனியும் அவனை வந்து ஒரு வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க. தள்ளிட்டு போகும்போது அவன் அப்படியே கீழே விழுந்துறான். இதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வந்து நல்லா சரியாகிற மாதிரியும் அவனை வந்துட்டு வீல் சேர்ல இவங்க ரெண்டு பேரும் கூட்டு போற மாதிரி அவன் சந்தோஷமா இவங்க கூட இருக்கிற மாதிரியும் கேட்டுறாங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு கீழே வந்துட்டு இவன் தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி உன் லைஃப்ல நான் உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்க மாதிரி கேட்கிறான். அதுக்கு வந்துட்டு கீழே சொல்றான், எங்க அப்பா கடுத்து நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்க மாதிரி. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இந்த சைடு லெனி வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிடறான். அப்போ வந்துட்டு கீழே அவங்க கிட்ட போயிடறாங்க. இதை பார்த்து அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. அப்செட் ஆன உடனே சரி ஓகே நம்ம இருக்கிறதே வேஸ்ட், செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட பாத் தப்புல போயிட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றான்.
அப்படி சூசைட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு டாமி வந்து அவனை காப்பாத்திடுறான். காப்பாத்தினதுக்கு அப்புறம் என்ன ஏன் காப்பாத்துறேன், என்னால உங்களை மாதிரி ஓடி ஆடி விளையாட முடியாது, நான் வாழ்றதே வேஸ்ட்டுக்கு, நான் செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து டாமி கிட்ட சொல்றான். அப்போ வந்து டாமி சொல்றான், இல்ல நாங்கெல்லாம் இருக்கோம், நீ ஏன் சாகுற அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அடுத்து வந்துட்டு எங்க அம்மா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். கேட்கும்போது ஒரு ரூம்குள்ள வந்து அவங்க அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே அவங்க அம்மா வந்துட்டு படுத்த படுக்கையா இருப்பாங்க, ரொம்பவே வயசாகிட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு நிலையில இருப்பாங்க. இவன் கிட்ட போயிட்டு கூப்பிடுறான், கூப்பிட்டோன்னு அவங்க அம்மா திரும்பி பாக்குறாங்க. பார்த்த உடனே என்னாலதான இந்த நிலைமை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை பார்த்து கேட்கிறான். முன்னாலெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா அந்த இடத்துல இறந்து போயிறாங்க. இதுக்கடுத்து லெனி கிட்ட அவனோட ரூமு கூட்டிட்டு போயிட்டு என்னோட டைரி ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜ் வை அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல அவங்க அம்மா கிட்ட கத்தியை காட்டி நின்றுட்டு இருப்பான்ல அந்த சீன் இருக்கும். இதுக்கடுத்து அவன் பேஜை திருப்ப சொல்லுவான், அவனும் திருப்பான். பேஜை திருப்பும் போது என்ன சீன் இருக்கும்னா, கீழே அவங்க அப்பா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரை வச்சு படம் எடுப்பலாம் அந்த சீன் வரும். அந்த இடத்துல வந்துட்டு இவன் வந்துட்டு அந்த நாட்டு வெடுகுண்டு எடுத்து கீழே அவங்க அப்பா மேலே தூக்கி போறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படி சொல்றது கிட்ட அவங்க அப்பா பயந்து கிட்ட வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து புடிங்கி அதை தூரமா தூக்கி போடுவான். தூரமா தூக்கி போட்டோன்னா அந்த வெடிகுண்ட வந்துட்டு கீழே எடுப்பான். கீழே எடுத்த உடனே அப்படியே ஃபேட் ஆயிடுது. அதுக்கடுத்து அவன் வந்து அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் ஏந்துக்கிறான். ஏந்துக்கும் போது நோ கீழி நோ கீழி அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து அவன் கீழி வந்து அந்த வெடிகுண்டை எடுத்து இறந்து போற மாதிரி அப்படியே ஃபிளாஷ் ஆகுது. அப்புறம் வந்துட்டு அவன் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து எங்க வீட்டுக்கு போனோம் எங்க அம்மா வேணும் அப்படின் மாதிரி காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சொல்றாங்க, இல்ல நீ இனிமே இங்க தான் இருக்கணும், உங்க அம்மாவெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கடுத்து இவன் ஃபர்ஸ்ட்ல செக் பண்ணாருல அந்த டாக்டர் வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் இவன் வந்துட்டு அவர்கிட்ட என்னோட டைரிஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். கேட்கும்போது அந்த டாக்டர் சொல்வாரு, உனக்கு டைரிஸ்ன்னு உனக்கு கிடையவே கிடையாது, நீ வந்துட்டு இத்தனை வருஷம் போனது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், நீ சேர்ந்த காலேஜ் எல்லாமே உன்னோட பிரெயின்குள்ள நீயா டெவலப் பண்ணது தான், அந்த மாதிரி எதுவுமே உண்மையாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே மயங்கி விழுந்துறான். இதுக்கடுத்து அந்த டாக்டர் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இவனோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் வந்துட்டு நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, பக்கத்து ரூம்ல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு அவன் அந்த பக்கத்து ரூமுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு உள்ள யாரும் வர விடாம அந்த பர்னிச்சர் எல்லாம் ஒரு தடுப்பா வைக்கிறான். அதுக்கடுத்து அவன் அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு அவங்க அம்மா பிரசவ இதை என்ன கத்திட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா கூட இருப்பாரு, அவங்கள வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க ஸ்ட்ரெச்சர்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா அழுகுற மாதிரி காட்டுறாங்க, என்னன்னா வந்துட்டு அவங்களுக்கு வயிற்றுல இருந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளேயே இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கடுத்து ஒரு சீன் காட்டுறாங்க, எப்படின்னா வந்துட்டு நம்ம கீழியும் டாமியும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்து அவங்களை சந்தோஷமா வரவேற்கிறாரு. அப்போ வந்துட்டு ஜார்ஜோட ஒய்ஃப் அதாவது கீழியோட அம்மாவும் அந்த இடத்துல இருக்காங்க. நாலு பேருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கடுத்து லெனி அவங்க வீட்டில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி கொண்டாடுற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கடுத்து இவன் அவங்க அம்மாவும் அவங்க கையில் ஒரு குட்டி குழந்தை வச்சு அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களை நிறைய பேருக்கு புரியாம இருக்கும். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஈவனோட ஃபேமிலியில வந்து பரம்பரை பரம்பரையா ஒரு வியாதி இருக்கும். அது என்னன்னா, அவங்க லைஃப்ல வந்துட்டு பாதி விஷயம் வந்து பிளாக் அவுட் ஆயிடும். அந்த பிளாக் அவுட் ஆகிற டைம்ல வந்துட்டு அவங்களால மத்தவங்களும் வந்துட்டு ஒரு கெட்டது நடந்திருக்கும். இதை வந்துட்டு இவன் மாத்தணும்னு நினைப்பாங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல சொல்லுவாரு, இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி. அதை தாண்டிய வந்துட்டு இவன் எதனா சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அவனோட வாழ்க்கையில வந்துட்டு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையும் அவனால சந்தோஷமா மாத்த முடியாது. அதனாலதான் அவன் யோசிச்சு, சரி நம்மள நம்மளே அழிச்சுக்கிட்டதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து பிரசவம் வருது இல்ல, அந்த வீடியோவை பாக்குறான். அந்த வீடியோ பார்த்து அதுக்குள்ள போறான். அந்த ஒரு குழந்தை கருவிலேயே அழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுட்டு இருப்பாங்களே, அது வேற யாரும் இல்ல நம்ம ஈவன் தான். அவன் அவனே அழிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு அவங்க அப்பாவை வந்துட்டு பைத்தியகார் ஹாஸ்பிட்டல கூட்டு போய் சேர்த்துருவாங்க. இதுக்கடுத்து அவங்க அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒரு குழந்தை போறது, அந்த குழந்தை தான் அந்த குட்டி குழந்தை. இதுக்கடுத்து வந்துட்டு மத்தவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஏன்னா இவன் இல்லாததால மத்தவங்க வாழ்க்கை எல்லாம் சந்தோஷமா முடியுது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து கீழிக்கு மேரேஜ் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல கீழி யார கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈவன் அவங்க அம்மா வேற ஒரு மேரேஜ் பண்ணின்னு ஒரு குழந்தையை பெத்துப்பாங்கல்ல, அந்த குழந்தையதான் வந்துட்டு கீழி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இந்த படத்துல காட்டி இந்த படத்தை அப்படியே முடிப்பாங்க. இத்தோட நான் இந்த படத்தை முடிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு உங்களோட வெர்ஷன் எதனா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தெரிவிங்க. அத்தோட பாப்கார்ன் டாக்கிஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலோட அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ஸ் ஓபன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க.